நாதுராம் கோட்சே படத்தில் இந்து தேசமே பாடல். சர்ச்சையை கிளப்பும் வீரமுருகன். சனாதன ஒழிப்பு என்கின்ற பேச்சு தேசிய அளவில் சர்ச்சையாகிக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் கிடுகு பட இயக்குனர் வீரமுருகன் அவர்கள் இந்து தேசமே என்கின்ற பாடலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். குறிப்பாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்ற இந்த படத்திற்கு நாதுராம் கோட்சே என்கின்ற வகையில் பெயரை வைத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலினும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் கலந்து கொண்டு சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், டெங்கு மலேரியா கொரோனாவை போன்றது சனாதனம் என உதயநிதி குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஆ ராசாவும் சனாதனம் HIV தொழுநோய் போன்றது என்று குறிப்பிட்டிருந்தார். இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்ப அதற்கு மோடி அமித்ஷா முதல் திமுக கூட்டணியில் இருக்கின்ற வடமாநில கட்சிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு தலைவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்காக உதயநிதி மற்றும் திமுகவைச் சேர்ந்தவர்கள் மீது பல்வேறு வழக்குகளும் பதியப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து சனாதனத்தை ஒழிப்போம் என்கின்ற ரீதியில் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய முதல்வர் பதவியில் இருந்து கொண்டு இந்து பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் விரோத போக்கை திமுக கையாண்டு வருகின்றது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்து தேசமே என்கின்ற பாடலை வீரமுருகன் சிவசக்தி எனும் யூடியூப் தளத்தில் வெளியிட்டிருப்பதாக அவர்கள் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் இப்படியான திரைப்படங்களும் குறும்படங்களும் தேசபக்தி இந்து ஆதரவு மேலும் ஊக்கப்படுத்துவதற்கான முயற்சியாக அமையும் என்பதால் சிவசக்தி OTT தளம் உருவாக்கப்பட இருப்பதாகவும் அவருடைய முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய இராணுவத்தில் பணியாற்றும் திரு குருமூர்த்தி இராணுவத்தில் சிறப்பு அனுமதி பெற்று இப்பாடலை எழுதியிருக்கிறார் என்பது இப்பாடலின் தனி சிறப்பு.